ராஜகோபாலன் சிதம்பரம். டிசம்பர் 11 1936 சென்னையில் பிறந்தார். சிதம்பரத்தின் பள்ளிப்பருவம் மீரட்டில் துவங்கி சென்னையில் முடிவடைந்தது. சென்னை மாநில கல்லூரியில் பிஎஸ்சி பட்டம் பெற்றார் சிதம்பரம். பின்னர் பெங்களூர் இந்திய அறிவியல் கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டமும் பெற்றார். ராஜகோபாலன் சிதம்பரம் ஓர் இந்திய அணு அறிவியலாளர் மற்றும் புகழ்பெற்ற உலோகவியல் அறிஞரும் ஆவார். இந்திய அரசின் முதன்மை அறிவியல் அறிவுரை வழங்குபவராக பணியாற்றி வருகிறார் இவர். இந்தியாவின் அடிப்படை அணுவியல் ஆய்வு மையமான பாபா அணு ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநராகவும் இவர் இருந்துள்ளார். முனைவர் சிதம்பரம் 1974 பொக்ரானில் நடந்த அணுகுண்டு சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். 1998 மே மாதத்தில் நடந்த சக்தி நடவடிக்கையின் போது அணுசக்தி துறையின் குழுவை தலைமையேற்று நடத்தியவரும் இவரேயாவார். முனைவர் சிதம்பரம் பன்னாட்டு அணுசக்தி முகமையத்தின் மாண்புடைய நபர்களின் குழு உறுப்பினர்களில் ஒருவராகவும் உள்ளார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே குடிசார் அணுவாற்றல் கூட்டுறவு உடன்பாடு கையெழுத்தாகும் முன்னர் பன்னாட்டு முகமையத்தின் இயக்குநர் குழு பாதுகாவல் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள இவர் ஆற்றிய பங்கு முதன்மையானது ஆகும். டாக்டர் சிதம்பரம் இந்தியாவின் பெரும்பாலான அறிவியல் கல்வி கூடங்கள் மற்றும் உலக அறிவியல் அகாடமியின் உறுப்பினராக உள்ளார். டாக்டர் சிதம்பரம் 1994-95 வரை சர்வதேச அணுசக்தி அமைப்பின் ஆளுநர் குழுவின் தலைவராக இருந்தார். மேலும் 1991-2000 வரை சர்வதேச படிகவியல் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் மற்றும் துணைத் தலைவராக கடைசி 4 பணியாற்றி உள்ளார். டாக்டர் சிதம்பரம் எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ளார். அவற்றில் சில பத்மஸ்ரீ விருது 1975 சர் சி வி ராமன் பிறந்த நூற்றாண்டு விருது 1995 லோக்மானிய திலகர் விருது 1998 தாதாபாய் நவ்ரோஜி விருது 1999 பத்ம விபூஷன் விருது 1999 ஓம் ஆசிரமம் வழங்கிய மூத்த அறிவியல் அறிஞருக்கான விருது 2000 இவ்வாறாக தன் அறிவியல் திறமையால் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ராஜகோபாலன் சிதம்பரம் அவர்களின் பணி மேல்மேலும் சிறக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.